அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, கடைசி வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மாடுகளுக்கு வந்து உண்ணி தொந்தரவுலேருந்து மாடுகளை வந்து காப்பாற்றவும் ஈ தொந்தரவுலேருந்து மாடுகளை காப்பாற்றுறதுக்கும் ஒரு சூப்பர் வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம போட்டியோட சின்ன அப்டேட்டை வந்து பார்த்துருவோம். நம்ம வந்து ஜல்லிக்கட்டு காளைக்கன்று ஒன்று பரிசு அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு போட்டி நடத்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அந்த வீடியோ போட்டு 3 நாள் ஆச்சு, ஆனால் 820 பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 கமெண்ட்ஸ் தான் வந்து நான் வந்து இந்த போட்டிக்கு தயார் அப்படின்னு ஒத்துழைச்சிருக்காங்க. நம்ம நினச்ச மாதிரி அந்த வீடியோ வந்து அதிகமான பேர்கிட்ட போய் சேரலை, யாரும் விருப்பம் காட்டலை. அதனால் வந்து ஒரு பெரிய வருத்தம். இப்போ இன்றைக்கி போட்ட வீடியோ கூட பார்த்திங்கன்னா மேலே பாருங்கள், 1 நாள் தான் போட்டிருக்கேன், 3.2K வியூஸ் வந்து அது வந்து போயிடுச்சு. அதோடய க்ரோத்து கூட இந்த வீடியோ அடையலை. இந்த வீடியோ நான் போட்டதுக்கான காரணமே வந்து திருச்சி இன நாட்டு மாடுகளை வந்து எல்லாத்துக்கிட்டே கொண்டு போய் சேர்க்கணும், இதை ஒரு விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் நான் செஞ்சேன். ஆனால் அதுவே இல்லை. நிறைய நண்பர்கள் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, கமெண்ட்டில் வந்து சொன்னீங்க, ரொம்ப எல்லாத்துக்கும் நன்றி. நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், நீங்கள் குரூப் ஆரம்பிங்க, நான் ஆள் சேர்த்து விட்றேன் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் நம்ம குரூப் ஆரம்பித்து நமக்குள்ளே வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அது 4 பேத்துக்குள்ளே முடிகிற ஒரு விஷயமாக வந்து போயிடும். இதை நான் எல்லாத்துக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். ஜல்லிக்கட்டு காளைகள் கன்று புதுசாக வந்து யார் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ, புதுசாக அந்த காளைகள் மேலே ஆர்வத்தோடு உள்ளே வரவங்க எல்லாமே வந்து திருச்சி காட்டு மாடுகளையும் ஒரு நடப்பில் வச்சுக்கிட்டு வரணும், எல்லா மாடுமே வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த முயற்சியை எடுத்தேன். அது ஆனால் என்னையை பொறுத்தவரை இது பெரிய தோல்வியில் வந்து அடைஞ்சிருச்சு. கண்டிப்பாக நம்ம சேனல் இன்னும் நல்லா க்ரோத் ஆன பிறகு நான் மறுபடியும் இந்த போட்டியை நடத்துவேன். இப்போதைக்கு இந்த போட்டியை வந்து நான் கைவிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அந்த நான் நினச்சது கிடைக்கல, நான் நினச்ச 1/10 தான் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து மறுபடியும் இந்த போட்டியை வந்து நடத்துவோம் இன்னொரு நாள். அதாவது இப்போதைக்கு இந்த போட்டியை வந்து நான் தள்ளி வைக்கிறேன். இன்னொரு வருத்தமான விஷயம் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, நம்ம சேனலில் பார்க்குற நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். சரி வாங்க, ஒரு சின்ன பில்டப் போட வீடியோக்குள்ளே போகலாம். மாடுகளுக்கு வந்து எப்பயுமே உண்ணி தொந்தரவுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொந்தரவு. அதை வந்து பார்க்கல அப்படின்னா மாடுகளோட ரத்தத்தை வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கும், மாடுகளை கடைசி வரையும் தேரவே விடாது. நீங்கள் எவ்வளோ தீனி வச்சாலும் சரி மாடு வந்து கிறங்கிக்கிட்டே தான் இருக்கும். இந்த உண்ணி தொந்தரவுலேருந்து மாடுகளை வந்து காப்பாற்றணும். அதே மாதிரி ஈ தொந்தரவு. இப்போ நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் பட தேவையில்லை, ஒரு ஆங்கில மருத்துவம் பண்ண தேவையில்லை, வேறு எதுவும் மருந்துகள் நாட்டு மருந்தும் அதை போடி இதை போடி இதை காய வைக்கணும் அது அப்படின்னு எதுவுமே பண்ண தேவையில்லை. எளிமையாக நீங்கள் கடையில் விற்கக்கூடிய சுத்தமான வேப்ப எண்ணெய். நான் வீடியோவுக்காக வந்து பாக்கெட், நம்ம பக்கத்தில் இருந்த கடையில் ஒரு பாக்கெட் எண்ணெய் வந்து வாங்கி வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து வாங்கும்போது செக்கிலையோ இல்லை முடிஞ்சளவுக்கு சுத்தமான வேப்ப எண்ணெயை வந்து வாங்கிக்கோங்க. இந்த வேப்ப எண்ணெய் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா மயில் இறகு, இது வந்து காடுகளில் மயில்கள் அலையக்கூடிய காடுகளில் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக வந்து கிடைக்கும். பெண் மயிலோட இறகு. இந்த இறகை வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த வேப்ப எண்ணெயோடு வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 முதல் 3 மணி நேரத்துக்கு வந்து ஊற வைக்கணும். அதிகமான இந்த உண்ணி தொந்தரவுல இருந்து வந்து பார்த்திங்கன்னா இது மாடுகளை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6 மாதத்துக்கோ இல்லை ஒரு 5 மாதத்துக்கு வந்து கண்டிப்பாக நிச்சயமாக இது வந்து காப்பாற்றும். வருஷத்துக்கு 2 முறை வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், மாடுகள் வந்து உண்ணி தொந்தரவே இருக்காது, மாடுகளும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், மாடுகள் வந்து உடம்பு வந்து அதிகமாக தேராது. நீங்கள் பாட்டு தீனி வச்சுக்கிட்டே இருப்பீங்க, அது வந்து மாடு அப்படியே கறங்கின மாதிரியே தான் இருக்கும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நான் எடுத்துருக்கிற அளவு போதும், ஒரு 200 ml வந்து நீங்கள் வந்து வேப்ப எண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. வேப்ப எண்ணெயை வந்து எடுத்துக்கிட்டு சுத்தமான வேப்ப எண்ணெயை எடுத்துக்கோங்க. நீங்கள் கடையில் வந்து உங்களுக்கு தெரியாத பேக்கெட் எண்ணெயை வந்து வாங்கினீங்கன்னா அதில் வேப்ப எண்ணெய் இருக்குதா இல்லை வந்து பாமாயில் இருக்குதா அப்படிங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, கலப்படம் வந்து கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் பாமாயில் தேய்ச்சிக்கிட்டு வேப்பனை உன்னி போலன்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கடைசியில் நம்ம முட்டாள்தனமாக போயிடும். நீங்கள் சுத்தமான வேப்ப எண்ணெய் எங்கே கிடைக்குமோ அதை வந்து பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இது வந்து உன்னிகளுக்கு வந்து விரட்டுறதுக்கு வந்து முதல் படி ஸ்டெப்பு, அதாவது முதல் கட்ட நடவடிக்கை. ஒருவேளை இதுலேயும் சுத்தமாக உன்னி வந்து போலங்க இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த முறைன்னு இருக்குது. நம்ம கண்டிப்பாக மேலும் மேலும் அடுத்த வீடியோவில் வந்து அதெல்லாம் பார்ப்போம். இப்போ இதை எப்படி தேய்க்கணும் மாட்டில் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மாடை சத சதன்னு குளிப்பாட்டணும் அப்படின்னா அவசியம் கிடையாது. உங்களோட விரலில் வந்து அந்த வேப்ப எண்ணெய்களை வந்து தொட்டு அதை வந்து ஃபுல்லாக மாடோட காது இடுக்கு, இந்த வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரையும் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும் எங்கெங்கே தேய்க்கணும் அப்படின்னு.
மாடுகளுக்கு வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் உண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம பார்க்க முடியாத இடத்துல போய் உண்ணிகள் போய் மறைஞ்சிக்கிட்டு அதுங்க நாள் கணக்கெலாம் வந்து அந்த ரத்தத்தை வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கும். நம்ம அதை போய் தேடி தேடி எடுத்துகிட்டு இருக்க முடியாது. அதனால் வந்து நம்ம வந்து அந்த இடுக்குகள், அதாவது மாடுக்கு அந்த காதோட வளைவு, காதுக்குள்ளே இந்த தலையோட கொம்பு ஓரப்பகுதி, கீழே தாடை பகுதி, அந்த கால் இடுக்கு, அதாவது நான்கு காலோட இடுக்குலையும் வந்து மெயினாக வேப்பெண்ணெய் தடவணும். கால் பகுதி, அதாவது வந்து மாடுகளால் வந்து அதிகமாக தொட முடியாத இடத்த வந்து நீங்கள் முக்கியமாக வந்து நீங்கள் தடவணும். மாடுகளால் தொடக்கூடிய இடத்த, அதாவது அந்த வயிற்று பகுதி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாடு தொடும், அந்த நாக்கை வச்சு நக்கும். அதனால் வந்து அந்த இடத்துங்களில் வந்து கம்மியாக பயன்படுத்தினா போதும். மாடோட வந்து விதைப்பை பகுதி, பின்னாடி வால் பகுதி, எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் இந்த வேப்ப எண்ணெயை தேய்ச்சி விட்ருங்க. இதை தேய்ச்சி விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. அதை தேய்ச்சி விட்டு மாடை வந்து சும்மா ஃப்ரீயாக நிப்பாட்டிடுங்க. இந்த உண்ணிகள் வந்து அதுவாகவே இறங்கி போயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னான்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு இடத்துல செட்டாக மாடு வச்சுருக்கிறவங்க, நாலு மாடு அஞ்சு மாடு வச்சுருக்கவங்க வந்து இதை செய்யும் போது கம்பல்சரி எல்லா மாட்டுக்கும் ஒரே நேரத்தில் செய்யணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்கள் மாட்டுக்கு இதை செஞ்சிட்டிங்க அப்படின்னா மாடை நீங்கள் தள்ளி வச்சிடணும். ஏன்னா வேறு மாட்டில் இருக்க உண்ணிகள் வந்து இறங்கி உங்கள் மாட்டில் வந்து ஏறிக்கும். அதனால் வந்து நீங்கள் மாடுகளுக்கு பண்ணால் ஒரே நேரத்தில் எல்லா மாட்டுக்கும் பண்ணணும், இல்லைனா வந்து உங்கள் மாடை மட்டும் தனியாக ஒதுக்கி பண்ணணும். நீங்கள் ஒதுக்கி பண்ணிவிட்டு மறுபடியும் கொண்டு வந்து மாடுகளை சேர்த்துட்டிங்க அப்படின்னா வந்து மறுபடியும் அந்த வந்து அந்த உண்ணி வந்து ஒட்டிக்கும். திமிழ் பகுதியில் வந்து இந்த மாதிரி லேசாக வந்து ஏன்னா திமிழ் பகுதியில் வந்து அதிகமான கைத்தேர்ப்பு விஷயங்களை வந்து எப்பயுமே வந்து செய்யாதீங்க. ஆனால் உண்ணி தொந்தரவு இருக்கனாலும் வந்து அந்த இடத்துல மட்டும் நம்ம லேசாக வந்து தேய்ச்சிக்குவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு வந்து சில மாடுகளுக்கு வந்து அலர்ஜி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் மாடு வந்து எப்படி இருக்குது, உங்கள் சூழ்நிலை என்ன, உங்கள் மாடோட உடல் தகுதி என்ன அப்படிங்கிறத நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு இதை பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இந்த முறை வந்து இந்த மாட்டுக்கு சரி வருமா அப்படின்னு முடிவெடுக்கிறது வந்து உங்களோட விருப்பம். என்ன தானே இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு எல்லா விஷயமும் எல்லா மாட்டுக்கும் ஒத்து போயிடாது. மாடுகளில் ஏதாவது வந்து தோல் சம்மந்தப்பட்ட வியாதி இருக்கலாம், அல்லது வந்து ஏதாவது காயங்கள் இருக்கலாம், அதில் வந்து ஏதாவது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த எண்ணெய் போய் வேறு ஏதாவது பிரச்சனை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அந்த மாதிரி கேள்விப்பட்டதில்லை, இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து உங்கள் மாட்டுக்கு வந்து இதை செய்யலாமா செய்யக்கூடாதாங்கிறத வந்து 100% நீங்கள் மட்டும்தான் முடிவெடுக்கணும். ஆனால் இது ஒரு நல்ல முறை. நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். நன்றி, வணக்கம்.